அனைவருக்கும் 71வது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்து. சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1929 லாகூர் செஷன்ல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஜனவரி 26, 1930 நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடணும். அதனால முதல் இந்திய சுதந்திர தினம் பிரிட்டிஷ் ஆட்சியிலே எப்ப கொண்டாடணும் அப்படின்னா ஜனவரி 26, 1930. இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 முடிச்சிட்டோம். ஆனாலும் இந்த தேதிக்காக நம்ம வெயிட் பண்ணோம். அதனாலதான் 26 ஜனவரி 1950 வந்து குடியரசு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அன்னைக்குதான் இந்திய அரசியலமைப்பு வந்து அமுலுக்கு வந்த தினம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அப்படிங்கிறது வந்து நவம்பர் 26, 1949. அமுலுக்கு வந்த தினம் வந்து கேம் இன்டு போர்ஸ் வந்து ஜனவரி 26, 1950. அந்த தினம் தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இப்ப இதுல கொடியேற்றதுலயே வித்தியாசங்கள் இருக்கிறது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு தினத்தோட கொடியேற்றுறது செங்கோட்டையில நடக்கும். யார் ஏற்றுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், இந்தியாவின் அரசியல் தலைவர் தான் அதை கொடியேற்றுவாங்க. அந்த கொடி எப்படி ஏற்றப்படும் விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடியை வந்து கீழே இருந்து ஏற்றுவாங்க. அதாவது கீழே இருக்கும் அந்த கொடி மேல போய் அதுக்கப்புறம் மேல வந்து அன்போல் ஆயிடும். அதனால இதுக்கு பேரு பிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடி ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குடியரசு தினம் அன்னைக்கு பாத்தீங்க அது யார் ஏற்றுவோம் அப்படின்னா ராஜ்பத்தில் குடியரசுத் தலைவர் ஏற்றுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேலேயே இருக்கும் கொடி, அதை வந்து பறக்க விடுவாரு, கொடி பறக்க விடுவார். இதற்கு பேரு பிளாக் அன்ஃபர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சில முக்கிய சம்பவங்கள் இதில் பார்க்கணும் அப்படின்னா குடியரசு தினம் அப்படிங்கிறது நம்ம விடுதலைக்காக போராட்டம் பண்ண நிறைய மகான்கள் அவர்களை வந்து நினைவு கூறுற தினம். குடியரசு தினம்ங்கிறது கான்ஸ்டியூஷன் அமுலுக்கு வந்த தினம். அதனால அன்னைக்குதான் நிறைய ஷோ இருக்கும், இந்தியாவோட டெவலப்மெண்ட், இப்படி இந்தியா எப்படி நம்ம வளர்ச்சி கொண்டு போறோம் அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியதான் இந்திய குடியரசு தினம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் ராஜ்பத்தில் நடக்கும். சுதந்திர தினத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பேசுவாங்க, பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு சுதந்திர தினம் அன்னைக்கு பேசுவாங்க. ஏன் வந்து சுதந்திர தினம் அன்னைக்கு நம்ம கொடியை கீழே இருந்து மேலே ஏற்றணும் அப்படின்னா 200 வருடங்களாக நமது கொடி வந்து கீழே இறக்கப்பட்டு பிரிட்டிஷாரோட கொடி மேலே ஏற்றப்பட்டு சுதந்திரம் அடைந்த பின்னாடி அவர்கள் கொடி வந்து கீழே வந்துருச்சு, நம்ம கொடி கீழே இருந்தது தானே, அதை என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து மேலே ஏற்றி மேல இருந்து பார்க்கிறோம். சோ இதுதான் இதோட பேசிக் டிஃபரன்ஸ், சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் உள்ள முக்கிய வேறுபாடுகள். சோ சுதந்திர தினம் வந்து செங்கோட்டை பிரதம மந்திரி கொடியேற்றுவார், ராஜ்பத்தில் குடியரசுத் தலைவர். இந்த குடியரசுத் தலைவர் இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2020 வந்து பாத்தீங்கன்னா பிரேசிலோட பிரசிடென்ட் வந்திருக்காங்க. அது செங்கோட்டை, இது ராஜ்பத், இது கொடியேற்றம். எங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடியேற்றம், ரிபப்ளிக் டே குடியரசு தினம் அன்னைக்கு கொடி பறக்க விடுதல், மேலே கொடிக்கும் போதுல மேல இருக்கும், அதை வந்து கீழே இருந்து அன்ஃபோர்ம் பண்ணி படம். அனைவருக்கும் திரும்பவும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள்.